தமிழ் தேசிய இனத்திற்கு குடிகள் தான் பிரதான அடையாளம். இன்னைக்கு வந்து தமிழர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக இந்தியமும் நம்மை பாற்று கேட்டது. இங்கே தமிழர்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கருத்தியலும் திராவிடத்தை பற்றிய கருத்தியல் புரிதல் தமிழர்களுக்கு வரும் பொழுது இங்கே தமிழ் இனம் என்ற ஒரு இனம் இல்லை என்று சொல்ல தொடங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் தமிழர்களுக்கு ஒரு பேரறிவிப்பாக தமிழர்களை குடிகளை வைத்துத்தான் கண்டறிய முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை இங்கே நம்ம பேசி அதன் மூலமாக தமிழ் குடி ஒற்றுமை தான் தமிழினத்திற்கான மீட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தியலை நோக்கி வந்திருக்கோம். அந்த கருத்தியலில் பல நமது முன்னோடிகள் அந்த கருத்தியலை ஏற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் சில சில அரசியல் காரணங்களாக அந்த கருத்தியல் என்பது வலுப்பெறாமல் போய்விட்டது. அந்த மாதிரி தான் எட்டயமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் அவருடைய காலகட்டத்திலேயே பறையன் என்பது இழிவல்ல, மாறாக அதுவே எனது அடையாளம். அந்த காரணத்துல பறையன்னு சொல்லி திட்டுறது கொள்றதுலாம் வந்து தப்பு இல்ல, நீங்க வந்து பறையன் என்ற அடையாளத்தோடு வாங்க, அதுதான் யார் எந்த அடையாளத்தை கொண்டு உன்னை இழிவுபடுத்திக்கிறானோ அந்த அடையாளம் இழிவான அடையாளம் இல்லைங்கிறத பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போங்கிறதுனாலதான் பத்திரிகை நடத்தினார். அப்படி பத்திரிகை நடத்தி அந்த விடயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ் குடிகள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொள்ள தேவையில்லை, மாறாக அந்த அடையாளங்களோடையே ஒருங்கிணைய முடியும். இங்கே சாதியம் வந்து சாதியை ஒழித்தால் தான் தமிழர்கள் ஒருங்கிணைய முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கை என்பது திராவிடத்தால் தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. அப்படிலாம் கிடையாது, சாதியை அவங்க ஒழிக்கவும் மாட்டாங்க. ஒழிக்கிறது மாதிரியான நாடகத்தை முன்னெடுத்து தமிழ் குடிகளுக்குள்ள பிரிவினையை தான் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பிரிவினை நாடகத்துக்குள்ள தமிழர்கள் பலியாக வேண்டாம், மாறாக தமிழ் குடிகளோட அடையாளத்தோடைய தமிழர்களால் ஒருங்கிணைய முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சாம்பிள் சைஸ் தான் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு தமிழர் என்ற இன அடையாளத்துக்குள் எங்களால் ஒருங்கிணைய முடியும். இதை வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த நோக்கத்துடைய முதல் தொடக்கமாக திராவிட ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாளைக்கு அதோடைய முன்னெடுப்பை வந்து நடத்த போகிறோம். அந்த மாநாடு எப்படி நடக்கும், என்றைக்கு நடக்குங்கிற அந்த முடிவுகள் எல்லாம் நாளைக்கு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாரும் வந்து தொடர்பு கொண்டு அந்த மாநாட்டுக்கான முன்னெடுப்பில் ஒவ்வொரு தமிழ் குடியை விரும்பக்கூடிய தமிழ் குடியை சார்ந்த தமிழர்களும் கலந்து கொள்ளணுங்கிற கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் குடிகள் ஒருங்கிணையாமல் தமிழர்களுக்கு விடுவில்லைங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன்.